தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். எதிர்காலத்தை பற்றியே எப்பொழுதும் சிந்திக்கின்ற கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கான 2021-22 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள். குருவானவர் உங்களுக்கு 5வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். குரு 6 வந்தால் ஊரில் பகை. குரு 6 வரும்போது அமைதியுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ரொம்ப அமைதியா இருக்கணும், ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், இல்லைன்னா வந்து பகை உண்டாகும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சொல்கின்ற ஒரு செய்தி. சரி, எனக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன தீமைகள் நடக்கும்? அதாவது உங்களுக்கு குருவானவர் 2, 10, 12 இடங்களை பார்க்கின்றார். இந்த 2 இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை அனைவரும் அனுசரித்து போவார்கள். உங்களுக்கு 10 இடத்தில் பார்ப்பதனால் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். 12வது இடத்தினை பார்ப்பதனால் சுபகாரியங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து நன்மைகள். சரி, என்னென்ன தீமைகள் உண்டாகும்? அதாவது நீங்க யாரையுமே நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்காதீங்க, உங்களை காலை வாரி விட்டு விடுவார்கள். அதனால் அப்படி விட்டாலும் அதன் மீது ஒரு கண் வைப்பது நல்லது. இந்த குரூப் பயிற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்க யாரையுமே நம்பக்கூடாது, உங்களைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பி பொறுப்புடன் நிதானமுடன் கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்த குரூப் பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லதாக முடியும். சரி, குறிப்பாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த 2 இடத்தினால உங்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ள வந்து ஒரு நல்ல நட்புறவு உண்டாகும், அன்பு உருவாகும். ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பாசமும் நேசமும் உதவிகளும் இல்லை குடும்ப சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருந்தால் இதெல்லாம் வந்து நடக்கும். சரி, 10 இடத்துல அந்த குரு பார்க்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானம் நிச்சயமாக உங்கள் தொழில் வந்து மிக நன்றாக இருக்கும். இது வந்து கவனத்துடன் இருந்தால் மட்டுமே, இல்லைனா வந்து உங்கள் காலை அது வாரி விட்டுவிடும். இந்த குரூப் பயிற்சி முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க வந்து பொறுமையா இருக்கணும். அப்படி அந்த 10வது இடத்தை பார்த்தால் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கீழே இருப்பவராக இருந்தாலும் சரி, மேலே இருப்பவராக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பக்கூடாது. நம்பாமல் உங்களை நம்பி நீங்கள் வேலை செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கடைசி ஸ்தானமாகிய 12 ஸ்தானத்தினால உங்க வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது நீங்க வீடு வாங்க முடியும், வாகனங்கள் வாங்க முடியும், வீட்டில் ஏதாவது தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் நடத்தி வைக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள். உங்களுக்கு மொத்தமாகவே 145% தான் நன்மைகள் நடைபெறப் போகிறது. ஆனால் இந்த நன்மைகள் எல்லாமே நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருந்து செயல்பட்டால் மட்டுமே நடக்கும். ரொம்ப கவனத்தோடு இருங்க. சரி, இதுக்கு எதனா பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் விஷ்ணு லட்சுமியோட படத்தினை வைத்து நீங்கள் விஷ்ணு லட்சுமி கவசம் பாடி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் தென்முக கடவுளுக்கான ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது, எதுவுமே ரொம்ப மோசம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-50% நல்லது கெட்டதுகள் தான். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். கவனத்துடன் பொறுப்புடன் இருந்தால் நல்லது நடக்கும், கவனம் இல்லாமல் ஊதாரித்தனமாக இருந்தால் நிச்சயமாக கெட்டது நடக்கும். அவ்வளோதான் இந்த குரு பயிற்சி. ஆனால் கன்னிராசி நண்பர்களே, மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது, பார்த்து செயல்படவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.